ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா Canon R50 கேமரா. கொஞ்சம் காஸ்ட்லியான அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர், ஒன்று சார்ஜ் கேபிள், ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது, பேட்ரி ஒன்று இருக்குது. இதுதான் பாடி, நம்ம கேமராவோட பாடி. மெயின் முக்கியமான விஷயமே இதுதான். இன்னொன்று இதில் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் நல்ல சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் கேமரா. பாருங்க, அழகாக இருக்கு. ஓகே, அண்ட் இது லென்ஸு. லென்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் லென்ஸ் இருக்கு. இதான் லென்ஸு. இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லென்ஸ் பாருங்க. இது இதோட இது கொடுத்துருக்க சார்ஜர். இந்த சார்ஜர் வந்து இது பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்லாட்ஸ் இருக்குது. இந்த பேட்ரி இந்த சார்ஜரில் போட்டுக்கிறதுக்கு. அந்த ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. இந்த சார்ஜரோட ஒயர் இருக்குது. இது ரெண்டும் நம்ம வச்சிடலாம். முக்கியமான அந்த பாடியை பற்றி பார்ப்போம். இதோட இது என்னென்னா, எவ்வளோ மெகா பிக்சல்னா 24.2 மெகா பிக்சல். அண்ட் இதோட சென்சர் என்னென்னா ஏபிஎஸ் சி சைஸ் சிமோ சென்சர். இதோட ப்ராசஸர் என்னென்னா டிஜிக் எக்ஸ் ப்ராசஸர். அண்ட் இது வந்து M50 Mark II அப்கிரேடட் வெர்ஷன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் கேமரா. இதுதான் இதோட முக்கியமான விஷயங்கள். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் பிக்சல் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸிங். ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் சப்ஜெக்ட் ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் பீப்புள், அனிமல், வெஹிக்கல்னு தனித்தனியாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுது. அது இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இதில் ஐபிஎஸ் கிடையாது, இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் அது இதில் கிடையாது. அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எஸ் கையில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் கிம்பிள் வேணால் கிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ குவாலிட்டி 4K அண்ட் ஃபுல் ஹெச்டி 120 பிக்சலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் இது வந்து 1 hour நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக. சப்போஸ் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா 1 hour கம்மியாக தான் இது ஷட் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீன், சூப்பர் எல்சிடி ஸ்க்ரீன். இது வந்து இதுலேயே வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீனு. இதிலேயே வந்து நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸிங், சப்ஜெக்ட் ட்ராக்கிங் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் இன்னொன்று முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா, 13-15 ஃப்ரேம் பர் செகண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த கேஷுவல் ஃபோட்டோஷூட் பண்ணுறவங்களுக்கும் யூடியூப் பிக்னஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல கேமரா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதோட லென்ஸ் வந்து என்னென்னா 18-45 mm. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு லென்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து இன்பில்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக மைக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான போட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இப்போதைக்கும் அன்பாக்ஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. நான் இப்போ இதில் பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இங்க இருக்கு ஆன் ஆப்ஷன். வந்துச்சு, நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். சரியா, அது பார்த்துக்கலாம். அண்டு வந்து இதோட ரிவ்யூ வந்து நான் 1 month உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை போடுறேன்.
இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் இந்த கேமராவில் தான் எடுக்க போகிறோம். நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரிய போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.